வெல்கம் டு ஜி எயிட் ஐடி சேனல் நான் உங்க பிரசாந்த் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோலசஸ் காலையில் இருபது ஒரு சூப்பரான கேமில் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ போகிறதுக்கான காரணம் இந்த கேம்ப்ளே மட்டும் கேட்டதுங்க அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட நான் அப்படின்றது தான் வந்திருக்கேன் அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்களும் நானும் பார்த்தீங்கன்னா பர்சனலாக பேசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்திருக்கேன் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோட சென்டரில் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கேமை பற்றி ஒரு சில டவுட்லாம் கேட்டிருந்தீங்க அதுக்கான ஆன்சையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு நான் கேம் பிளேலேயே சொல்லிடுறேன் ஓகேவா சோ அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பிடிச்சிருக்கா மறக்காமல் லைக் பண்ணிட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் இதே இதேமாரி வீடியோஸை தமிழில் கமெண்ட்டோட ரெகுலராக பார்க்கணும்னு ஆசை பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பிள்ளை ஏன்னா ஆள் பிடிச்சவங்க இப்போ நம்ம கேம்ல பற்றி பேச ஆரம்பிப்போம் ஓகே இப்போ நம்ம லேண்ட் ஆயிருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் தான் ஸ்டேட் இந்த இறங்கணும் நமக்கு யூஎம்பி ஷார்ட் கன் தான் கிடைச்சது யூஎம்பியில் ஒரு நாக்கு வச்சுட்டு ஷார்ட் கன் இன்னொரு நாக்கு வச்சாச்சு அப்புறம் அடுத்து எதிர்பார்க்கவே இல்லை மூணாவது பேர் பார்த்தீங்கன்னா உள்ள ஒருத்தர் இருக்கான் யூஎம்பி பார்த்தீங்கன்னா லோடு வாங்கிடுச்சு ஸோ அந்த கேப்பை யூஸ் பண்ணி கரெக்டாக அவன் தப்பிச்சு போயிட்டான் ஸோ இப்போ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெளியே வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் சேஃபாக இருந்துகிட்டே பார்த்தீங்கன்னா கன்னை லோட் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த ஷார்ட் கன்னு யூஎம்பி ஒட்டுக்காக லோட் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்து ஃபைட் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும் லெஃப்ட் சைடு மறுபடியும் அந்த கலர் இறங்கி வந்துட்டான் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இடத்துல பார்த்தீங்கன்னா கிரைட் தூக்கி போட்டலாம் முடிவு பண்ணிட்டேன் ஸோ மேலே இருந்தால் செத்து போட்டுமே அப்படி சொல்லிட்டு போட்டோம் பட் ஆனால் இந்த கிரேனில் யாருமே கனெக்ட் ஆகல ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ட்ரெஸ்ல ஒருத்த ஓடன்னு இல்லையா ஸோ அவனை போய் பார்த்துலாம் எனக்கு கொஞ்சம் போக்கில் கொஞ்சம் சேஃபாக போகணும் நம்ம எப்படி இருக்கான்னு தெரியல பொசிஷன் ஓகே அவன் அவன் ரிவ்யூ பண்ணுறது ட்ரை பண்ணுறது பட் ஆனால் ரிவ்யூ பண்ணல அவன் ஒழுங்காக நம்மளை பார்த்தீங்கன்னா எயிம் பண்ணி அடிக்கல அப்படியே பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்லாம் இவன் பிள்ளை பார்த்தீங்கன்னா அவனையும் நாக் பண்ணியாச்சு ஸோ இன்னொருத்த ஆல்ரெடி நாக்கில் இருக்கான் அவனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்லாம் ஃபர்ஸ்ட்டு போய் அவனை தூரலான்னு போக்கலாம் அவன் இங்கேயே காணும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தருக்கான் அவனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்லாம் அவன் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணுறது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பூந்து அடிச்சாச்சு அவளை தான் இவனு நாக் ஆகிட்டான் ஸோ முடிஞ்ச விட்க்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏன்னா தக்குன்னு தூக்கிவிட்டோம் முடிஞ்சு போச்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் இவன் பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து இதுக்கு மேலே தப்பிக்கிறது வழியில் நீ என்னை சுற்று அப்படின்னு சொல்லிட்டு சரணாக அடிச்சிட்டான் ஓகே அடிச்சு கிளில் எடுத்துகிட்டு வச்சு இப்போ ரெண்டு கிளில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இன்னொருத்த நாக்கானவ எங்கே போனானே தெரியல ஓகே பார்த்துக்கலாம் எங்கே இருந்தாலும் நம்மள்தான் மாட்டி ஆகணும் அடுத்து எம் ஃபோர் இருக்கு உண்டு எம் ஃபோர் தேவையான புல்லெட்லாம் நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம் எம் ஃபோரையும் ஸோ இப்போ எம் ஃபோர் இருக்குது ஷாட்கன் இருக்குது ஷார்ட் கன் லோட் கூட பண்ணல அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்த டப்புனு குதிக்கிறான் பாவம் இந்த பயப்படிக்கு இன்னும் கண்ணு கிடைக்கலங்க ஒரு செகண்ட் லெவல் வெஸ்ட் இருக்கிறது வந்து நம்மள்ட்ட மாட்டிக்கிட்டான் ஓகே முடிஞ்சளவுக்கு துரத்தி துரத்தி கொள்ளுவோம் ஓகே அவன் ஓடிட்டு இருக்கான் பட் ஆனால் இங்கே கண்ணை தேடுறான் ப்ரோ கண்ணே கிடைக்கல ஸோ நேக் பண்ணுறதுக்கு ஆனால் கிலும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ மூணு கிளி கன்ஃபார்ம் இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவன் தான் கொஞ்சம் தண்ணி கட்டிகிட்டு இருக்கான் ஓடிட்டே இருக்கான் ஸ்கோப் பண்ணி அடிக்கலாம்னு பார்த்தா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் தப்பிச்சு போயிட்டான் அடுத்து எப்படி இருந்தாலும் இந்த ரூமுக்கு முன்னாடி ஒரு கண்ணெடுக்கு வருவான் ஸோ அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிச்சு தூக்கி வச்சு நாக்காயிட்டான் இந்த இடத்துல நாக்கானதுனால நான் அடிக்கடிலேயே குதிக்கிறேன் அவன் மேலே இருந்தால் அப்படி இருந்தாட்டேன் ஓகே இப்போ பார்த்தா முழுசாக அழுத்து விட்ரலாம் ஓகே ரைட் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்லாம் ஹெல்மெட் இப்போ தான் ஃபஸ்ட் லெவலுக்கு கிடச்சிருக்கு நல்லா தான் ஓகே அவ்வளோதான் மதியம் முடிச்சாச்சு நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே எல்லாத்துலையுமே தேடி பாட்டேன் எந்த ஒரு பிளேயருமே கிடைக்கல லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேலே இருந்தாங்க அவன் எந்த லெவலுக்கான பிளேயர் அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்க ஓகே அவனை அடிக்கிறதுக்காக நம்ம ரைட் சைடு ஏறிட்டு இருக்கோம் பட் ஆனால் வாட்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சென்டரில் லெஃப்ட் சைடு ஆள் வராங்கறது கூட தெரியாமல் அவன் அப்படி அந்த லட்சத்தில் வேண்டாம் இருக்கிறான் ஸோ பரவாயில்ல இருக்கட்டும் அவனை உடனே அடிச்சு போட்டு படுக்க வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு கேள்வி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அடுத்து நான் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்து சொல்லணும்னு நினச்சாலே அப்போ நான் சொல்லிடுறேன் ஓகே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாட்டை தான் அடிக்க போகிறோம் ஸோ அந்த பாட்டை அடிக்கிற சமயத்தில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணிட்டேன் ஓகே இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக யாருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிகினர் யூடியூபர்ஸ்க்கு தான் என் சேனலை ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கீங்க ஸோ எல்லாருக்கும் என்னால் தனித்தனியாக போய் ஹெல்ப் பண்ண முடியாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் நான் கிரியேட் பண்ணிட்டா நீங்களே பார்த்தீங்கன்னா அதை நல்லபடியாக யூஸ் பண்ணி உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி அப்படின்னு நான் சொல்றேன் ஃபஸ்ட்டோட நான் அது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் டெலகிராமில் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பப்ஜி லைட் தமிழான கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த சேனலோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிஷன்லேயும் மணலி கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த சேனலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் லிங்க் கொடுப்பா தமிழ் அது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸோ எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணி அந்த வீடியோவை வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இதேமாரி அந்த குரூப்பில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க அப்படின்றப்போ ஸோ அந்த குரூப்பில் நம்ம எல்லாருமே அணைஞ்சிருவோம் ஓட்டுக்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் பேசிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு எல்லாருமே வாய்ஸ் வாய்ஸ் சேர்ப் பண்ணுங்கள் ஓகேவா மெசேஜ் பண்ணிருக்காதீங்க ஸோ மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சேனலோட லிங்க்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வாய்ஸ் கமெண்ட் நீங்கள் வந்து கொடுத்துருங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த குரூப்பில் இருக்க எல்லாருமே உங்களோட சேனலையும் விசிட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பிடிச்சிருக்க பட்சத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதாவது இந்த என்னோட சேனலில் பார்க்குற என்னோட சப்ஸ்கிரைபர் டெலகிராமில் இருந்தாங்க அப்படின்னா உங்களோட சேனலில் பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக தான் இந்த சேனலை வந்து முக்கியமாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் நம்ம எல்லாருமே ஒட்டுக்காக அந்த சேனலில் இணைவோம் ஸோ இணைஞ்சிட்டு அந்த டெலிகிராம்ல இன்னொரு குரூப் ஆரம்பிக்கும் அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலில் பண்ணிக்கலாங்க நிறைய பேருக்கு சேனல் தெரியல எத்தனை பேர் அந்த டெலகிராம் இணைகிறாங்களோ அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் வந்து கொண்டு போகலாம் வந்து எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சேனல் கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்காக இல்லை உங்களுக்காக தான் முக்கியமாக அந்த சேனலை கிரியேட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய பிகினர் யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ உங்கள் வீடியோக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஒரு டைம் சொல்லுங்க அது போது அப்படின்றீங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சேனலையும் நான் என்னோடய வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டா நீங்களே உங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம் ஸோ இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே உங்கள் சேனலில் விசிட் பண்ணி பார்ப்பாங்க டெலகிராம் குரூப் இருக்கவங்க பிடிச்சிருந்தா உங்களுக்கும் சேர்ந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் எனக்குன்னு ஒன்றும் பெருசாகுன்னு என்கிட்ட பேசணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் குரூப்பில் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கோ அதுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்லிடுவேன் ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டவுட்லாம் கேட்பீங்க அதனாலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோவில் நான் சொல்ல மறந்துடுவேன் சொல்லணும்னு நினைக்கா கூட ஸோ அந்த மாதிரி விஷயத்துலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட உடனே நான் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன் ஸோ அதனால் தான் சொல்கிறேன் மறக்காமல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட நான் நேரடியாக கண்டிப்பாக நான் டெய்லியுமே பேசுவேன் ஓகேவா ஸோ அதனால் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறாங்களோ அத்தனை பேருமே

ஸோ முக்கியமாக இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரெக்டாக இது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அது கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் ஸோ இதோட இந்த விஷயம் முடிஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பப்ஜி லைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டவுட் கேட்டிருந்தீங்க எப்படி ப்ரோ பப்ஜி லைட் எல்லாத்துக்கும் அப்புறமும் நீங்கள் விளாட்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்ன விபம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதெல்லாம் ஒன்றா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ஜி லைட் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படி சொல்லிடுறாங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேனானதுக்கப்புறம் அன் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க ஸோ இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் பேனானதுக்கு முன்னாடி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் அப்டேட் வந்துருச்சு வந்துருச்சு பப்ஜி லைட்டில் ஸோ அதனால் நீங்கள் வந்து அது பப்ஜி லைட்டை விளாட முடியாது நீங்கள் வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அந்த பப்ஜி லைட்டு உங்கள்கிட்ட எந்த பப்ஜி லைட் இருந்தாலும் இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு புதுசாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே உங்களோட மொபைலோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு பப்ஜி மொபைல் லைட் ஏபிகே டவுன்லோடு அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும் அந்த வெப்சைட்டோட ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோடு பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ ஐநூற்றி அறுபத்தஞ்சு ஏப்பி கிட்டத்தட்ட வரும் அது எனக்கு கரெக்டாக தெரில ஓகே டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கேம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பழைய ஐடி கேட்குறது அதாவது பார்த்திங்கன்னா இமெயில் எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா உங்களோட பழைய ஐடி அதை என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி ஓப்பன் ஆகிடும் ஓப்பன்னா எப்படி ஆகணும் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தான் வரும் ஸோ அதாவது பேன் ஆகிடுச்சு இல்லையே நம்மளில் ஸோ அந்த பார்த்திங்கன்னா கேம் ஓப்பன் ஆகாது ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்துருங்க இப்போ நான் வந்து விபியன் யூஸ் பண்ணி தான் நான் பார்த்திங்கன்னா மறுபடியும் பப்ஜி லைட்டு விளையாட முடியும் ஸோ நான் யூஸ் பண்ணுற விபிஎன் என்ன அப்படின்னா சிங்கப்பூர் விபிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விபின் யூஸ் பண்ணுறிருக்கேன் பேரே சிங்கப்பூர் வீபியன் தாங்க சர்வர் சிங்கப்பூரில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம் ஆனால் அந்த ஆப் பேரும் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் வீபேன் தான் உங்களோடய பிளேஸ்டோரில் போய்ட்டு சிங்கப்பூர் வீபன் அப்படின்னு போட்டிங்கன்னா சிங்கப்பூர் விபிஎன் வந்துடும் ஃபர்ஸ்ட்லேயே வந்துடும் ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த விபிஎன் ஓப்பன் பண்ணி சிங்கப்பூர் சர்வரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களோடய பப்ஜி லைட்டை பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட பழைய ஐடி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்கள் பழைய ஐடியா வந்துடும் ஸோ அதிலிருந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம் ஸோ நான் இப்போ அப்படி தான் ப்ளே பண்ணி இந்த கேம் ப்ளே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு அந்த கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா க்ரோமில் தான் பப்ஜி மொபைல் லைட்டு ஏபிகே டவுன்லோடுன்னு போட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண கேம் தான் இது அது சிங்கப்பூர் விபிஎன்ல தான் கனெக்ட் பண்ணி இப்போ நான் ப்ளே பண்ணி இதை வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஓகேவா உங்களுக்கு வந்து டவுட் க்ளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் எப்படி விபிஎன் யூஸ் பண்ணி கேம் ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் மறுபடியும் நீங்கள் பப்ஜி லைட்டு விளாட முடியும் இது வந்து கரெக்டாக என்னென்னலாம் எனக்கு தெரிலங்க அதனால தான் பார்த்திங்கன்னா நான் டவுன்லோட் லிங்க் கூட சொல்ல ஸோ கொடுக்கல வீடியோவில் ஸோ நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டேன் நீங்கள் இதே மாதிரி பண்ணிங்கனாலே போதும் கரெக்டாக பார்த்திங்கன்னா கிளிக் ஆகிடும் ஓகே இப்போ நம்ம கேம் பிளேவே பார்க்க ஆரம்பிப்போம் ஓகேவா ஓகே இப்போ நம்ம கேம் பிளே பற்றி பேச ஆரம்பிப்போம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பாட் அடிச்சிட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு பிளேயர் பார்த்திங்கன்னா அங்கே இருந்துட்டு ரொம்ப வந்து செல்ல பண்ணிருக்கான் கிரேனட் அழகாக தூக்கி நம்மள்ட்ட போட்டு நம்மள கில் பண்ண ட்ரை பண்ணுறான் பட் ஆனால் அவனால முடியல இவ்வளோ தூரம் கிரேனட் வர மாட்டேது உடம்பையும் பார்த்திங்கனா கொஞ்சம் துளி கூட வெளியே காட்ட மாட்டேறான் நல்லா சேஃபாக ப்ளே பண்ணிருக்கான் பட் அவுட் ஆஃப் ஜோனில் தான் ரெண்டு பேருமே இருக்கும் ஜோனுக்குள்ளே போய் ஆகணும் ஓகே முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்மோக்கை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க என் கார் எடுத்துட்டு நான் கிளம்பலாம்னு நினைக்கிறேன் ஓகே அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல நான் மூவ் பண்ணாலே ஈஸியாக அவன் என்னை அடிச்சிருவான் பட் இந்த ஸ்மோக் ரிலீஸ் ஆகட்டும் அப்படியே ஓடலாம்னு பார்த்தேன் ஸ்மோக் ரிலீஸ் ஆகிற அளவுக்குலாம் கூட நான் டைம் கொடுக்கல டக்குன்னு ஓட ஆரம்பிச்சினேன் ஓட ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவன் அங்கேருந்து எய்ம் வச்சு ஈஸியாக அடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ நல்லா பாருங்கள் செம்மையை அடிக்கிறாங்க அழகாக ஸ்ப்ரே பண்ணி நம்மளோட லைஃபே காலி பண்ணிட்டான் ஆல்மோஸ்ட் டெட் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடை போட்டு ஹீல் பண்ணுறேன் ஓகேவா இன்னும் கொஞ்சம் எடுத்துருந்தானா பார்த்துக்கோங்களேன் சார் இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக ஃபெயிலியராக போயிருக்கும் உங்களுக்கு இரவு கிழக்கு கேம் பிளே கிடைக்காமலே இருந்திருக்கும் ஸோ இரவு கீழ் என்ன பிளேயராக அடித்தேன் பாட்டை தானே அடிச்சேன் அப்படின்னீங்களா ஓகே பாட் அடித்ததுனால தான் குறுக்கால நான் ஒரு சில விஷயத்தில் உங்கள்கிட்ட பேச முடிஞ்சது ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயம் தான் ஓகேவா இப்போ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் அவனும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துடுவான் பட் இருந்தாலும் நம்ம வந்து சேஃப் சோனுக்குள்ள போயிட்டு நான் ஒரு பிளேஸ் பிடிச்சி அடிக்கிறது ரொம்பவே பெட்டர் தான் ஸோ நீங்கள் அவுட் ஆஃப் ஜோன் ப்ளே பண்ணாதீங்க அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் நீ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸோன் போல நான் முடிவு பண்ணிட்டேன் ஓகே சென்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபைரிங் சவுண்ட் லேட்டாக கேட்குது இந்த ட்ரேட்ராப் எடுக்கிறதுக்கு தான் ஃபைட் நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பிரிட்ஜை கிராஸ் ஆகி ஃபர்ஸ்ட் நான் போயிட்டனால இதே ஒரு பெரிய விஷயம் தான் ஓகே போயிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான இடத்த பிடிச்சி அங்கேருந்து இனிமே எங்கே இருக்கான்னு வாட்ச் பண்ணுறதா மொதல் வேலை ஓகே எனக்கு இந்த இடமே போதும் இந்த இடத்துல காரை லேண்ட் பண்ணிவிட்டு இந்த மரத்துக்கு பின்னாடி நான் கவர் எடுத்து வாட்ச் பண்ண போகிறேன் ஓகே இந்த இடத்துலேருந்து நான் வாட்ச் பண்ணுறேன் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கோப் கரெக்டாக தான் இருக்குது ஓகே தேவையில்லாம் தூக்கி போடலாம் ஸோ சார் தூக்கி போட்டு சென்டர் போட்டுக்கிறேன் ஓகே ஏகே புல்லட்டு நமக்கு தேவையில்லைங்க ஏகே எங்கே இல்லை எதுக்கு ஏகேஎம் புல்லட்டு ஓகே இங்கே யாராச்சுருக்கீங்களா யாரும் இந்த கல் ஆட்டது நான் எளிமையிருக்கானு நினச்சேன் பட் ஆனால் அது கல் தான் ஓகே இந்த ஆட்ராப்பிட்டையும் பார்த்தீங்கன்னா யாரும் வர மாதிரி தெரியல நம்மள்ட்ட இப்போ ஏடபிள்யூஎம் இருக்குது லாங் ரேஞ்சில் அப்படியே ஹெச்ஷாட் வைக்கலாம்னு சொல்லி பார்க்குறேன் ஓகே யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம் ஓகே இந்த பிரிட்ஜ் எவனா கிராஸ் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்க ஓ ஷேட் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் புல்லெட் மிஸ் ஆயிடுச்சு அடுத்து புல்லெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹெட்டில் கனெக்ட் ஆச்சு அவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா போட்டு அடுத்து இன்னொரு புள்ளட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்டு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பதினெட்டு டிக்கிலே கன்ஃபார்ம் ஆகிடுதுக்கு நம்ம இல்லாமல் இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்கணும் அந்த ரெண்டு பேருமே நம்மள்தான் சாப்பிட்றானுங்க அவனுக்கு எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க ஓகே ரைட்டு பார்த்தீங்கன்னா இங்கோடய வந்துட்டான் தெரியுது அவங்களுக்கு எகிரிகர் வந்துட்டு இருக்கான் யாரும் பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணிடக்கூடாது ஸ்ப்ரேலில் கூடாதுன்னு நல்லா தப்பிக்கிறது பார்க்குறாங்க நல்லா எகிரிகீரம் புல்லெட்டு ஒரு புல்லெட்டு மேலே போட்டுருச்சு ஓகே பாதி லைஃப் போயிருக்கு அப்படி ஏடபிள்யூ ஒரு ஷார்ட் வாங்கினதுனால ஓகே இந்த மரத்தை நம்ம பார்த்தீங்கன்னா கவர் எடுத்துப்போம் ஓகே இந்த மரத்துக்கு அவர் எடுத்துக்கலாம் ஒருவேளை இவன் தான் அந்த இருந்து நம்மள அடித்ததோ கிரைனட தூக்கி போட்டு அந்த மரத்துக்கு முன்னாடி அங்கே ஸோ இந்த டெல்டாட்டிருந்து வந்த பிளேயராக தான் இருப்பான் ஓகே பார்த்துக்கலாம் இந்த கிரேனேடை தூக்கி மரத்துக்கு பின்னாடி போடுவோம் செத்து போட்டோம் ஓகே கிரேனேடை போட்டிருக்கேன் பட் ஆனால் கரெக்டாக கிளிக் ஆகுது அப்படின்னு சொன்னேன்னு தெரியல ஓகே லைட்டாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ரைட் சைடு விழுந்துருச்சு அதிலையும் பார்த்திங்கன்னா அவன் நல்லா ஒரு டேமேஜ் வாங்கிட்டான் ஸோ அடுத்து எட்டி பாட்டு போகிறான் நான் எந்த மாதிரி பொசிஷனில் இருக்குன்னு ஓ ஓகே அடிக்கிறது வருவான்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு கிரேனேடை தூக்கி போடுவோம் ஓகே சேம் சைடில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிரேனடை தூக்கி போட்டேன் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒரு கார் காரை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதே சைடில் பார்த்தீங்கன்னா அவன் போட கிரேனே கரெக்டாக கனெக்ட் ஆகி போயிட்டுனா அவன் செத்து போயிட்டான் இப்போ இந்த காரில் வர ஒருத்த மட்டும் தான் இருக்கான் ஒன் வந்து சொன்னதான் அந்த இடத்துல ஓகே அவனை கொஞ்சம் பொறுமையாக வச்சு செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துருந்தேன் இவனை எனக்கு கொள்றது நோக்கமே கிடையாது ஃபஸ்ட்டு இவன் எந்த மாதிரி பண்ணுறான் அந்த ஜோனுக்கு அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்க்கலாமே அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விட்டோம் அந்த பையனை ஓகே பாருங்கள் இப்போ நினச்சா கூட நான் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா எய்மின்னு எடுத்துருக்கலாம் பட் இருந்தாலும் கொஞ்சம் அவன் என்ன தான் பண்ணுறான் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல வெயிட் பண்ணுறீங்க கொஞ்சம் நேரம் பார்ப்போமே கொஞ்சம் செல்ல பண்ணிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் ஓகே அந்த ஆட்ரா பெய்யிருக்கான் அந்த ஆட்ரா பின்னாடி கவர் இல்லைக்காரான் தலைவர் ஓகே பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவன் என்ன பண்ணுறான் கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு ப்ரோ அவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கேன் பாருங்க அழகாக இப்போ நைட் ஷார்ட் நினைக்கணுன்னு கூட வச்சிருப்பேன் பாருங்க இப்போ கூட வச்சிருப்பேன் பட் இருந்தாலும் அவன் என்ன தான் பண்ணுறான் நம்மளை எப்படி தான் பார்க்குறான்னு சொல்லி பார்க்கலாம் நம்மளை பார்த்ததுக்கப்புறம் அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டேன் கார் எடுக்கிறானா அப்படி சொல்லி பார்த்தேன் கார் எடுக்கல இந்த வீட்டுக்குள்ளேயும் அவன் ஸோ ஃபோன் வந்துடுச்சு அவன் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு கவரில் இருக்கலான்னு பார்த்தான் பட் ஆனால் உனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இப்போ பாருங்கள் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கிரைன தூக்கி போடுவோம் பாருங்க அவன் கிரைனெடுப்பு போடுவான் பாருங்க ஆ போட்டுட்டான் அழகாக போட்டுட்டான் அங்கே பாருங்க முன்னாடி வெடிக்குது அவன் நம்மளை இல்லை பார்த்துட்டான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டோம் அவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் சேனலில் கிரியேட் பண்ணியிருக்கேன் அல்லாமல் என்னோட வீடியோஸோ கூட பார்த்தீங்கன்னா காப்பிரேட்டே இருக்காது எல்லாமே கிரியேட்டிவ் கிரேட்டிவ்வாமுலேசன்ஸ் தான் கொடுத்து வச்சிருக்கேன் என்னோடய வீடியோஸோ உங்கள் சேனலில் போட்டீங்கன்னா கூட காப்பிரைட் ப்ராப்ளம்னு ஒன்று வரவே வராது ஸோ முடிதளவு ஒரு சின்ன சின்ன கிளிப் உங்களுக்கு தேவைப்படுதுன்ற பட்சத்தில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் காப்பிரேட்டு வீடியோ கிடையாது இது இது வந்து கிரியேட்டிவ் காமலைசஸில் இருக்க ஒரு வீடியோ தான் ஸோ இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த டெலகிராம் சேனல்லையும் நல்லபடியாக யூஸ் பண்ணி உங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு நான் வாய்ப்பை பாருங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங் எனக்கு கேப்ல உங்க மீட் பண்ணுறேன் பாய்